வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழில் 20 நாட்கள் தொடர் காய்ச்சல் காரணமாக குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாரந்தனை மத்திய ஊர்காவற்றுறை பகுதியை சேர்ந்த 62 வயதுடைய 7 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிளிநொச்சியில் மகள் வீட்டில் இருந்த வேளை காய்ச்சல் காரணமாக கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். எனினும் இடையிடையே காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி ஊர்காவற்றுறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். அதன் பின்னரும் காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் 19ஆம் தேதி ஊர்காவற்றுறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு, பின்னர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேலதிக சிகிச்சைக்காக ஜால்போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதோடு, உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் ஆபத்தான முறையில் காரை செலுத்தி தொடர்ச்சியான விபத்துகளை ஏற்படுத்திய கார் சாரதி இளைஞர்களால் விரட்டி பிடிக்கப்பட்டு நையப்புடைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா கோமாங்குளம் பகுதியில் இருந்து காரை செலுத்தி வந்த இளைஞர் ஒருவர் உக்கிலாங்குளம் பகுதியில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் தப்பி சென்றுள்ளார். இதன்போது வைரவ புளியங்குளம் மற்றும் நகர பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஏனைய வாகனங்களுடனும் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனையடுத்து குறித்த காரை இளைஞர்கள் சிலர் விரட்டி சென்றுள்ளனர். அதிவேகமாக பயணித்த கார் பூந்தோட்டம் பெரியார் குளம் பகுதியில் வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதி நின்றது. பின்னர் காரின் சாரதியை மடக்கி பிடித்த இளைஞர்கள் அவரை நைய புடைத்ததுடன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விபத்து தொடர்பாக வவுனியா போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் செயற்றிறனின்மை காரணமாக பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள ஜால்தேவி புகையிருத்த சேவைகளை மீள ஆரம்பிப்பதாக உறுதியளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 30 வருடகால போரை முடித்துக் கொண்டு எமது அரசாங்கம் வடமாகாணத்திற்கான ஜால்தேவி புகையிருத்த பாதைகளை வெற்றிகரமாக நிறுவியது என தெரிவித்தார். எனினும் தற்போதைய நிர்வாகத்தின் செயற்றிறனின்மையால் இந்த சேவைகள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டி வடக்கு மாகாணத்திற்கான புகையிரத சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாத்தறை முதல் கதிர்காமம் வரையிலான 114 கிலோமீட்டர் நீளமான புகையிரத பாதையை தாமதமின்றி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று கூடியிருந்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக, நீதிமன்ற தீர்ப்பால் அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த செயல்பட வேண்டும். மற்ற தேர்தலுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் எப்படி செய்வது என்று ஆலோசித்தோம். எனினும் இன்னமும் திகதி கலந்துரையாடப்படவில்லை என்றார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் தன்னுடைய கட்சி கொடி மற்றும் பாடலை வெளியிட்ட விஜய் தடைகளை தாண்டி தற்போது தவக கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த முடிவு செய்துள்ளார். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் மாநாடு நடைபெற உள்ளதாகவும், விஜயின் உத்தரவின் பேரில் மாநாட்டுக்கு அனுமதி கோரி தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி கோரி மனு அளித்துள்ளார். இது குறித்த தகவல் தற்போது உறுதியாகியுள்ளது. மாநாட்டுக்கு இன்னும் 1 மாதத்திற்கு குறைவான நாட்களே உள்ள நிலையில் மாநாட்டின் பணிகள் கூடிய விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாட்டில் சுமார் 10 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த செவ்வாய்க்கிழமை மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய போது சூறை காற்றினால் நடுக்கடலில் இந்திய படகு மூழ்கி விபத்துக்குள்ளானது. அப்போது மூழ்கிய படகிலிருந்து 2 மீனவர்கள் நீந்தி இலங்கை கடற்படையினரின் உதவியால் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு விமானம் மூலம் தாயகம் திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 2 மீனவர்கள் காணாமல் போனார்கள். அவர்களை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதியோடு சக மீனவர்கள் 2 நாட்களாக தேடி வந்த நிலையில்
நேற்று மாலை நடுக்கடலில் மாயமான மீனவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உடலை மீட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு உடலை எடுத்து சென்று உடற்கூற்று பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து மரைன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நடுக்கடலில் மாயமான மீனவரை அரசு தேடி தரும்படி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். புகலிடம் கோரி அவுஸ்திரேலியாவில் தங்கியிருந்த இலங்கையர் ஒருவர் மெல்போர்னில் தீயிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக அவுஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 23 வயதான இவர் கடந்த 2013 ஆண்டு அவுஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக பெற்றோருடன் அவுஸ்திரேலியா சென்று குடியேறியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக விசாவில் சுமார் 11 வருடங்களாக அந்த நாட்டில் தங்கியிருந்த அவர் முன்னதாக புகலிடம் கோரி விண்ணப்பித்திருந்த போதிலும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. மனு ஜோகலிங்கம் இளைஞனை செவ்வாய்க்கிழமை இரவு தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டதாகவும் பின்னர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக விக்டோரிய போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய மத்திய அரசின் அகதிகள் தொடர்பாக அறிமுகப்படுத்திய கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்ட வீரர் டேவிட் மாலன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறவுள்ளதாக அறிவித்துள்ளார். 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் சதம் அடித்து இங்கிலாந்தை சேர்ந்த 2 வீரர்களில் இவரும் ஒருவராவார். கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற 50 பந்து பரிமாற்றங்கள் கொண்டு உலகக்கிண்ண தொடருக்கு பின்னர் அவர் இங்கிலாந்து அணியில் இடம்பெறவில்லை என்பதுடன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் இருந்து அவர் நீக்கப்பட்டதன் பின்னர் தனது முடிவை உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி டேவிட் மாலன் 22 டெஸ்ட் தொடர்களில் 1074 ஓட்டங்களையும் 30 ஒருநாள் தொடர்களில் 1450 ஓட்டங்களையும் மற்றும் 20-20 தொடர்களில் 1892 ஓட்டங்களையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.